ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் 2-in-1 பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது இந்த பாஸ்தா ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் தேவையான அளவு பாஸ்தாவை எடுத்துட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது குக் ஆகிற அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தா தான் அந்த பாஸ்தா வந்து குக் ஆகும்போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு கழித்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் மக்கரோனி வேறு ஸ்ப்ரிங் டைப்பு இந்த மாதிரி பாஸ்தா வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கார்லிக்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா தக்காளி வந்து வேகணும். நம்ம இதில் வந்து கெச்சப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து தக்காளி வந்து கம்மியாகவே நான் வந்து எடுத்து அதோடய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து தக்காளியோட அந்த ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை குக் பண்ண விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரா ஸ்மெல்லாம் போய் தக்காளியோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், லைக் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக ப்ளெயின் பாஸ்தா தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ஆனியன் அண்ட் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தக்காளி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி அந்த ஆயில் வந்து மேலே மிதக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் வந்து ஆனியன் அண்டு கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதில் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் க்ரீன் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ரெட் சில்லி சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக இப்போ 1/2 ஸ்பூன் வந்து இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சீசனிங்க்காக ஆல் பர்பஸ் சீசனிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சீசனிங் தேவையில்லை அப்படின்னா வெறுமனே சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி கூட அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு மற்றதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது காரத்தை பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சில்லி பவுடர் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இதை வந்து ஒரு ரெட் சாஸ் பாஸ்தா மாதிரி தான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கிறேன். சால்ட்டு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா பாஸ்தாவையுமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை சர்வ் பண்ணுறது தான் நம்ம வந்து 2 விதமாக சர்வ் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் இதை வந்து 2-in-1 பாஸ்தான்னு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு நல்ல ரெட் சாஸ் பாஸ்தா ஒரு நார்மல் ப்ளெயின் பாஸ்தா கிடச்சிரும். இப்போ குக் பண்ணதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுறதுக்காக 2 இதாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் பாதி பாஸ்தாவை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறேன். இது நார்மலாக தான் இப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து இதில் வந்து ஆரிகானோ ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக
வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது ஹாஃப். இதில் வந்து நான் மயோனைஸ் வெஜ் மயோனைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். வெஜ் மயோனைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ரீம் ஆட் பண்ணாமல் இதில் வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா க்ரீமி பாஸ்தாவாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து சீஸ் ஆட் பண்ணுவாங்க, சீஸ் போடாமல் நான் வந்து இதில் வந்து மயோனைஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.